ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் யார் சிவபெருமான் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் யார் சிவபெருமான் ராமலிங்க அடிகளாருக்கு எதில் சிறிதும் ஆசையில்லை பணத்தில் ராமலிங்க அடிகளாருக்கு எதில் சிறிதும் ஆசை இல்லை பணத்தில் என்ன செய்ய ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்ய ஆசையில்லை வள்ளலாருக்கு என்ன செய்ய ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்ய ஆசை இல்லை என்ன நாமத்தை சொல்லி ராமலிங்க அடிகளார் கூத்தாட விளைகிறார் சிவசிவ என்னும் நாமத்தை என்ன நாமத்தை சொல்லி ராமலிங்க அடிகளார் கூத்தாட விளைகிறார் சிவசிவ என்னும் நாமத்தை வள்ளலார் காண விளைந்த மார்க்கம் ஞான சமரச சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் காண விளைந்த மார்க்கம் ஞான சமரச சுத்த சன்மார்க்கம் மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தைக் கண்டு யார் சகித்திட மாட்டார் வள்ளலார் மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தைக் கண்டு யார் சகித்திட மாட்டார் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோதே என்ன தரிசனம் பெற்றவர் ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோது என்ன தரிசனம் பெற்றவர் சிதம்பர ரகசிய தரிசனம் சிதம்பர ரகசிய தரிசனம் இவரின் பல நிலைகள் புலவர் கவிஞர் சொற்பொழிவாளர் உரைநடை ஆசிரியர் உரையாசிரியர் மருத்துவர் சித்தர் இவரின் பல நிலைகள் புலவர் கவிஞர் சொற்பொழிவாளர் உரைநடை ஆசிரியர் உரையாசிரியர் மருத்துவர் சித்தர் ஜீவகாருணிய ஒழுக்கம் என்றால் என்ன எல்லா உயிர்களிடத்தும் இரக்க உணர்வோடு வாழ்வதே ஜீவகாருணிய ஒழுக்கம் என்பது எல்லா உயிர்களிடத்தும் இரக்க உணர்வோடு வாழ்வதே இவரின் மூன்று அமைப்புகள் என்னென்ன வடலூரில் சத்திய சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை மூன்றுமே தான் இருக்கு இவரின் மூன்று அமைப்புகள் என்னென்ன சத்திய சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை இவரின் அற்புதங்கள் தண்ணீரில் விளக்கரிய செய்தல் தண்ணீரில் விளக்கரிய செய்தல் ஒரே இரவில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தாறு அடிகள் உடைய அருட்பெரும் ஜோதி அகவல் பாடினார் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அடிகளுடைய ஜோதி அகவலை ஒரே இரவில் பாடினார் உள்ளத்தில் இனிக்கும் தீஞ்சுவை கனியாக யார் உள்ளான் இறைவன் உள்ளத்தில் இனிக்கும் கனியாக யார் உள்ளான் இறைவன் ராமலிங்க அடிகளாருக்கு இறைவன் எங்கு அருள் புரிந்தார் திருச்சிற்றம்பலத்தில் ராமலிங்க அடிகளாருக்கு இறைவன் எங்கு அருள் புரிந்தார் திருச்சிற்றம்பலத்தில் திருவருட்பாவை பாடியவர் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவை பாடியவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வள்ளலார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி அகவல் என்னும் நூல் எத்தனை அடிகள் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி அகவல் என்னும் நூல் எத்தனை அடிகள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் வள்ளலார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வள்ளலார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்து நான்கு தடித்த ஓர் மகனை இனி ஆற்றேன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் திருவருட்பா பிள்ளைச்சிறு விண்ணப்பம் தடித்த ஓர் மகனை இனி ஆற்றேன் என்ற அடி இடம்பெற்ற நூல் திருவருட்பா பிள்ளை சிறு விண்ணப்பம் அடிகளாருக்கு கல்வி கற்று தந்தவர் யார் அடிகளாருக்கு கல்வி கற்று தந்தவர் அண்ணன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி இரண்டு பேர் பேருமே சபாபதி தான் ஒன்று அவருடைய அண்ணன் சபாபதி இன்னொன்று காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி கல்வி வேள்விகளை அளித்தவன் யார் இறைவன் நடராச பெருமான் ராமலிங்க அடிகளாருக்கு கல்வி வேள்விகளை அளித்தவன் இறைவன் நடராச பெருமான் ராமலிங்க அடிகளாருக்கு ஞான வாழ்க்கை எப்போது தொடங்கியது பனிரெண்டு வயதில் அடிகளாருக்கு ஞான வாழ்க்கை எப்போது தொடங்கியது பனிரெண்டு வயதில் அடிகளாரின் துணைவியார் பெயர் என்ன தமக்கை உண்ணாமுலை அம்மையாரின் மகள் தனம்மாள் தன்னுடைய தமக்கையோட மகளையே இவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்க தமக்கை உண்ணாமுலை அம்மையாரின் மகள் தனம்மாள் தான் இவங்க துணைவியார் அடிகளார் இயற்றிய நூல்கள் யாவை மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாவை ஒழுவிலொடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ராமலிங்க அடிகளார் வழிபட்டு வந்த சிவ தலங்கள் யாவை சிதம்பரம் திருமுதுகுன்றம் திருவதிகை திருவண்ணாமலை ராமலிங்க அடிகளார் வழிபட்டு வந்த சிவத்தலங்கள் யாவை சிதம்பரம் திருமுதுகுன்றம் திருவதிகை திருவண்ணாமலை சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து சரியை கிரியே யோகம் ஞானம் இவை எத்தனை சரியை கிரியை யோகம் நா ஞானம் இந்த நான்கு நானாங்கு அப்ப ஒவ்வொன்றும் நன்னாங்கு பதினாறு சரியை கிரியே யோகம் ஞானம் ஒவ்வொன்றும் நான்கு நான்கு ஸோ மொத்த நாலு இன்று நாலு பதினாறு சித்தி வளாகம் என்பதன் பொருள் யாது வீடு பேரு தரும் இடம் சித்தி வளாகம் என்பதன் பொருள் வீடு பேரு தரும் இடம் சத்திய ஞான சபையை எவ்வூரில் அமைத்தார் வடலூரில் சத்திய ஞான சபையை எவ்வூரில் அமைத்தார் வடலூர் சண்மார்க்க கொடியின் நிறம் என்ன மஞ்சள் வெள்ளை சண்மார்க்க கொடியின் நிறம் என்ன மஞ்சள் வெள்ளை அடிகளாரின் உபதேசம் யாது சாகாதவனே சன்மார்க்கி அடிகளாரின் உபதேசம் சாகாதவனே சன்மார்க்கி சன்மார்க்கத்தின் முடிவு எத்தகையது சாகாதிருத்தல் சன்மார்க்கத்தின் முடிவு எத்தகையது சாகாதிருத்தல் சித்தி வளாகம் உருவான இடம் எது மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் உருவான இடம் மேட்டுக்குப்பம் அடிகளாரின் கொள்கைகள் நான்கு குறிப்பிடு அடிகளாரின் கொள்கைகள் நான்கு கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் சோதிய எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் புலால் உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதியர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் புலால் உண்ணக்கூடாது அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பாரதிதாசன் அவர்களைப் பற்றி புரட்சிக்கவி பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் புரட்சிக்கவி பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாரதிதாசன் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று பாரதிதாசன் பாரதியாரை முதன் முதலில் சந்தித்த இடம் ஒரு திருமண வீட்டில் பாரதிதாசன் பாரதியாரை முதன் முதலில் சந்தித்த இடம் ஒரு திருமண வீட்டில் பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி பாவேந்தர் இவ்வுலக வாழ்வை நீத்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு பாவேந்தர் இவ்வுலக வாழ்வை நீத்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று தொடங்கும் பாடலை யார் வேண்டி கொண் வா வேண்டி கேட்டுக்கொண்டதற்கிணங்க பாரதிதாசன் பாடினார் பாரதியார் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை யாருக்காக பாரதிதாசன் பாடினார் பாரதியார் பாரதிதாசனின் பெற்றோர் கனகசபை லக்குமி பாரதிதாசனின் பெற்றோர் கனகசபை லக்குமி அம் இவரின் கவிதைகள் எதன் பொருள்களில் அமைந்திருந்தன இவரின் கவிதைகள் எதன் பொருள்களில் அமைந்திருந்தன தமிழ் பற்று இந்தி எதிர்ப்பு நாட்டு விடுதலை காதல் மனம் கைமை மறுமணம் கடவுள் மறுப்பு பெண் விடுதலை தமிழ் பற்று இந்தி எதிர்ப்பு நாட்டு விடுதலை காதல் மனம் கைமை மறுமணம் கடவுள் மறுப்பு பெண் விடுதலை என்ற பொருள்களில் இவர் கவிதைகள் அமைந்திருந்தன சாகித்ய அகாடமி விருது எப்போது எதற்காக வழங்கப்பட்டது மறைந்த பின்னர் தான் பிசுராந்தையர் நாடகத்திற்காக வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருது எப்போது எதற்காக வழங்கப்பட்டது மறைந்த பின்னர் பிஸ்ராந்தையர் நாடகத்திற்காக இவர் நடத்திய இதழ் குயில் இவர் நடத்திய இதழ் குயில் இவரால் ஒரு நாள் இரவிலேயே எழுதி முடிக்கப்பட்ட மிகச்சிறந்த நூல் தமிழ் இயக்கம் இவரால் ஒரு நாள் இரவிலேயே எழுதி முடிக்கப்பட்ட மிகச்சிறந்த நூல் தமிழ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பாரதிதாசனின் வேறு நூல்கள் பாரதிதாசன் கவிதைகள் ஒன்று ரெண்டு மூன்று தொகுதிகள் பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி குடும்ப விளக்கு குறிஞ்சித்தட்டு காதலா கடமையா இந்த மாதிரி நிறைய இருக்குது நாடக நூல்கள் சௌமியன் படித்த பெண்கள் சேர தாண்டவம் பிசுராந்தையார் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சௌமியன் படித்த பெண்கள் சேர தாண்டவம் பிசுராந்தையார் இரணியன் அல்லது இணையற்ற வீரம் வீரன் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்